வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜியில் தேர்ட் யூனிட்டில் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். இந்த டீ நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது வந்து இயற்கை வளங்கள் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து மேற்கு இமயமலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீலகிரி, ஆனைமலை, பழனி இந்த இடத்துலலாம் வந்து 8000 feet வந்து இருக்குது, உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக உள்ளது எது அப்படின்னா ஜாம்படி, கல்ராயன், சேர்வராயன் இதெல்லாம் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஹைட்டு அப்படின்னா தொட்டபெட்டா தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது வந்து 8650 feet கொண்டது தொட்டபெட்டா. இதுதான் வந்து நீலகிரியில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுல மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப ஹைட்டான இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காடுகள் வந்து 26364 square kilometer வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. இது 20.27% ஜியாகிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 20.27 வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், ரொம்ப அடர்த்தி மிகுந்த காடுனா 3605 kilometer இருக்குது. இது 2.20 இந்த 20%ல 2.77% வந்து ரொம்ப அடர்த்தியான காடுகள். இது கொஞ்சம் அடர்த்தி கம்மியான காடு, இது வந்து மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 11030 kilometer, இது வந்து 8.48% இருக்குது. அதுக்கடுத்து ஓப்பன் ஃபாரஸ்ட்டு, இது வந்து 11729, இது 9.02% வந்து இந்த 20%ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியாகிராஃபிக்கல் ஏரியா தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 20.27% இருக்குது. கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா 26364 kilometers இருக்குது. இது வந்து இந்த 20% திரும்ப பிரிக்கிறாங்க. அடர்த்தியான காடுகள் அடைத்து குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை திருப்பி கேட்காங்க. ஆனால் நம்ம இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், 20.27%. அடுத்து தமிழ்நாட்டில் ஓடுற ஆறுகள், காவேரி, பண்ணையாறு, பொன்னையாறு, அதுக்கப்புறம் வந்து வைகை, தாமிரபரணி, பாலாறு இதெல்லாம் ஓடுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன தாதுகள்லாம் கிடைக்குது இதெல்லாம் நம்ம பெரிய லெவலில் பார்க்க வேண்டாம், ஏன்னா வந்து இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் ஜியாகிரஃபி புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், எக்கனாமிக் புக்கில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாமே கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப மெமரி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கோஸ்டல் ஏரியாவில் வந்துட்டு என்னது அப்படின்னா 1076 kilometer வந்து நமக்கு வந்து கடற்கரை பகுதி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து புலிக்காட்டு ஏரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ் வந்து இருக்குது, கடற்கரை பகுதியில் வந்து இருக்குன்றாங்க. 13 district வந்து இருக்குது. இந்த 13 district வந்து புதுசாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டு, சமச்சீர் கல்வி புத்தகத்தின்படி வந்து 13 district வந்து நமக்கு கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குது. ஆனால் இப்போ பிரிச்சிருப்பாங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் வந்து 38 மாறுச்சுல, ஸோ அப்போ வந்து கூட கூட 2 district இருக்குது, 15 district இருக்குது. நம்ம ஆப்ஷனை பார்த்து போட்டுக்கிட வேண்டியதான், 15 இருந்தால் 15, 13 இருந்தால் 13. அடுத்து 15 ports, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து 13 district இருக்குது, அந்த மாதிரி 15 ports வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபிஷர்மேனோட பாப்புலேஷன் எவ்வளோதுன்னா 1.05 million வந்து தமிழ்நாட்டில் ஃபிஷர்மேன் வந்து இருக்காங்க. அடுத்து 3 major ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இருக்குது. அடுத்து மீடியம் ஃபிஷிங் ஹார்பர் வந்து 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வந்து பெருசு இருக்குது, தூத்துக்குடி, சென்னையில் 800 இதெல்லாம் வந்துட்டு 3 பெருசு இருக்குது. மீடியம்னா நாகப்பட்டினம் அந்த மாதிரி மீடியமாக ஒரு 3 இருக்குது. அடுத்து 363 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்குது. ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ்னால் அந்த மீன் பிடிப்பாங்கள்ல, ரொம்ப பெரிய ஊராக இருக்கும் மீன் பிடிக்கிறது. ஸோ அவங்க பிடிச்சிட்டு வந்து கொண்டாந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் அந்த வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய ஊராக இருக்க பகுதிகளாக 363 இடங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட், 3 major ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இருக்குது, 3 medium ஃபிஷிங் ஹார்பர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அடுத்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நேஷ்னல் பார்க், இது வந்து இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்தியா கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இதை வந்து. இங்கே வந்து 21 islands வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தீவுகள் வந்து இருக்குது. இது இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா தூத்துக்குடியிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் இருக்குது. 2200 வகை ஃபிஷ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதில் 510 வகையான ஃபிஷ் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 23% வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கிடைக்குது. அதனால தான் இது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்டர் ஏரியாவாக அவங்களோட கையில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்ன இடங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கல்ஃப் ஆஃப் மன்னார்,
இது எந்த இயர்னா 89ல் கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து 89ல், அடுத்து நீலகிரி வந்து 86ல், அடுத்து அகஸ்தியமலை வந்துட்டு 2001ல். இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகஸ்தியமலை 2001, நீலகிரி 1986, கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து 1989. இதெல்லாம் ரிசர்வ்ஸ் ஏரியா, அதாவது கவர்மெண்ட் வந்து தன்னோட கையில் வச்சுருக்கோம், நம்மளாம் அங்கே போக முடியாது. அடுத்து வந்து நேஷ்னல் பார்க்ஸ். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 5 நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. அது என்னென்னா எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஆனைமலை டைகர் ரிசர்வ் நேஷ்னல் பார்க்கு, அடுத்து இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். இந்திரா காந்தின்னு கேட்டாலும் ஆனைமலையில் நேஷ்னல் பார்க்குனாலும் டைகர் ரிசர்வ்னாலும் மூணு நாளுமே ஒன்று தான். 89ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் 89 பார்த்தோமா, அப்போ ஆனைமலையும் 89. அடுத்து முதுமலை. முதுமலை நேஷ்னல் பார்க், நேஷ்னல் பார்க்கு வந்து 1990ல் முதுமலை நேஷ்னல் பார்க் எப்போனா 1990ல். அடுத்து வந்து முக்கூர்த்தி, முக்கூர்த்தி வந்து 82ல். அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷ்னல் பார்க் வந்து 80ல். இதே ரிசர்வ்ஸ் ஏரியாவாக எப்போ கொண்டு வந்தாங்க, 89ல் கொண்டு வந்தாங்க. அங்கே நேஷ்னல் பார்க் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 80ல். அதுக்கடுத்து வந்து கிண்டி, கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து 76ல் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ 6வதாக வந்து பழனியில் வந்து ஒரு நேஷ்னல் பார்க் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ இருக்குது 5, 6வதாக பழனியில் வந்து. அப்போ 6வதாக எங்கே ப்ராசஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். அப்போ பழனியில் வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. அடுத்து எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ், யானைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 இடங்கள் வந்து இருக்குது. அது என்னென்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஆனைமலை. இது மூணுமே 2003ல். ஆனைமலை, நீலகிரி, கோயம்புத்தூர், இது மூணுமே 2003ல். ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் 2002ல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அணில்கள் சரணாலயம் இருக்குல்ல, அங்கே மட்டும் 2002ல் வந்து எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி டைகர் ரிசர்வ்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா களக்காடு, களக்காடு முண்டன்துறையில் இருக்குது. அதுக்கடுத்து அது வந்து அகஸ்தியர் மலையில் இருக்குன்றாங்க. அடுத்து முதுமலை, முதுமலையில் வந்து 2007ல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஆனைமலையிலேருந்து 2008ல், அடுத்து சத்தியமங்கலத்தில் வந்து 2011ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து குரொக்கடைல்ஸ், குரொக்கடைல்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா அமராவதியில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அடுத்து வந்து ஒகேனக்கல் வந்து தர்மபுரியில். அடுத்து வந்து குறும்பப்பட்டி, குறும்பப்பட்டி வந்து சேலமில். அடுத்து வந்து மெட்ராஸ் வந்து சென்னையில். அடுத்து சாத்தனூர் டேம் வந்து திருவண்ணாமலையில். இங்கெல்லாம் வந்து குரொக்கடைல்ஸ் ஃபார்ம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் வந்து நம்ம பறவைகளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய 20க்கு மேலே வந்து சரணாலயங்கள் இருக்குது. வேடந்தாங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பறவை சரணாலயம். அது மாதிரி வந்து ஒரு 20 பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தான் நேஷ்னல் ரிசர்வ்ஸ் வந்து தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.